திரு எம் முரளி அவர்கள் வரவேற்புரை நல்குவார். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பாரதம் எங்கும் பாரதி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க. இது மூணாவது நிகழ்ச்சியா இப்பொழுது லக்னோவில் நடந்துட்டு. லக்னோவில் வந்திருக்கிற தமிழ் நண்பர்களுக்கும் லக்னோ தமிழ் சங்கத்துக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த ஈர்ப்பு, பாரதி மேலே இருக்கிற ஈர்ப்பு எங்களை பிரமிக்க வைக்குது. ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து தனஞ்சயன் ஐயா வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அவர் பாரதிக்காக அவருடைய ப்ரோக்ராமில் கொண்டு வந்து சேர்த்துறது வந்து எவ்வளவோ நிறைய பாடல்களை சாதாரண ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய முயற்சி. அதுவும் பரதத் மூலயமா முத்திரைகளை வச்சு பாரதியாரை வந்து உள்வாங்கி செய்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். ரித்திகையா அருமையா அருமையா பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடுன்னாரு. உண்மையிலேயே அது உண்மை, சத்தியம். அது அவ்வளவு அழகா, அவ்வளோ அழகா அந்த அவர் எப்படி மனசுல நினைச்சு எழுதியிருப்பாரோ, எப்படி பாடணும்னு நினைச்சு எழுதியிருப்பாரோ அந்த மாதிரி பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவும் போல இது எப்பவுமே எங்களோட இணைஞ்சு செய்யக்கூடிய சுபாமா இருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து பலம். அதே மாதிரி எங்களது நண்பர் முருகவேல் ஜானகிராமன் மற்றும் ராமசாமி சார், பாரதிய வித்யா பவன், எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த விஷயத்தில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. அன்பானவர்களே, பாரதி இந்த பேரை கேட்டாலே உடம்புல ஒரு துள்ளல் வருது, ஒரு உணர்வு வருது. ஏன்னா அவர் ஒரு தெய்வீக பிறவி, ஒரு பரிசுத்தமான மனிதர், மனிதரையும் கடந்து மனிதரும் உள்ள தெய்வம். அதனால்தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பொங்கி பொங்கி வரும். அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு அதிர்வுகள் ஏற்படும். நிறைய பேர் நிறைய நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெரியவர்களோ தெய்வத்தன்மை வாய்ந்தவங்களோ நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம 100 பேர்கிட்ட போய் சொல்லுவோம், கேட்டாரு கேட்டாருன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எனர்ஜி வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. நினச்சி பாருங்க, 11 வயசில் அவரோட 11 வயசில் எட்டையை கொடுத்துல ராஜா வந்து அவருக்கு பாரதியின் பட்டத்தை கொடுக்குறாரு. 11 வயசில் அவர் பட்டம் வாங்குறாரு. இப்பேற்பட்ட விஷயம் அது. பாரதின்னு ஒரு ராஜா கொடுக்குறாருன்னா அது வந்து கவர்மெண்ட் அவார்டு, எனக்கு கேட்டால் இன்டர்நேஷ்னல் அவார்டுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வாங்குறாரு. அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்கேருந்து காசி போய் எல்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி வந்து 21 வயசில் அதே எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராக ஒரு டீனேஜ் முடிஞ்சு ஜஸ்ட் என்டர் பண்ணுறோம் ஒரு அரசவை கவிஞருங்கிற அந்த பட்டம் வருதுன்னா அப்படி எவ்வளோ ஒரு ஸ்காலராக அவர் இருந்திருக்கணும், எவ்வளோ ஒரு பெரிய மகானாக இருந்திருக்கணும். அந்த அப்பேற்பட்ட மகான் பற்றி நினைவு கூர்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவருடைய நினைவாஞ்சலி அந்த காலத்தில் நடந்தப்போ ரொம்ப கம்மி பேர் தான் அட்டன் பண்ணாங்க, அவருக்கு நினைவு கூறத்துக்கு அது கம்மியாக இருந்தாங்க எனக்கு. ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி அவருடைய நினைவு கூறுறதுல வந்து லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து செய்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது இந்த 20 எல்லா நகரங்களிலும் மட்டுமல்ல, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் மட்டுமல்ல, பாருங்கும் இதை கொண்டு போகிறோம். நாளைக்கு சிங்கப்பூரில் ஆரம்பிக்கிறோம். இது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான் இதை வந்து கொண்டு போக வைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்பவும் போல நம்ம இதோட பேச்சாளர் அப்படின்னா ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறத விட சதீஷ் சார் வந்து பாரதியாவே மாறினவர். அந்த அளவுக்கு ஒரு வீரமா அது பாரதியை பற்றி பேசணும்னா அவரை அறியாமையே அவருக்கு அந்த ஒரு உணர்வு வரும். அவர் இருக்காரு. லக்னோ தமிழ்ச்சங்கம்ங்கிறது ரொம்ப 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 பழமையான தமிழ்ச்சங்கம். சொன்னாங்க சுபமா சொன்னாங்க, மகாபரிவா ஆசீர்வாதம் பெற்றது கேட்டுக்கவே வேண்டாம், அப்படி பேர்பட்ட தமிழ்ச்சங்கமாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த தமிழ்ச்சங்கத்தில் நம்மளுடைய தமிழ் ஒளி அதை கேட்கறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது.
வாழ்த்துக்கள். இதில் கலந்துக்கிற அத்தனை பேரையும் ரொம்ப 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 மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். லக்னோ தமிழ்ச்சங்க மக்களுக்கு, அந்த மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய பரிபூர்ண நமஸ்காரம், வணக்கம், தேங்க்யூ.